ரீசெண்டாக வந்து மோட்டோரோலா வந்து ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் 5G ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிட்ரேஞ்சில் வந்து மோட்டோ ஜெனிக் பவர் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்து மைக்ரோமேக்ஸ் கூட ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு இம்ப்ராண்டை வந்து ஒன் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட போன வீடியோ கூட அந்த ஃபோன் பற்றி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது மோட்டோரோலாவோட ஜெனிக் பவர் ப்ளஸ் மைக்ரோமேக்ஸோட இன் ஒன் நோட் அந்த ரெண்டு ஃபோன்ஸை பற்றி தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு ஸ்ட்ரக்சர் கம்பேரிசன் தான். ஃபஸ்ட்டு வந்து காமன் திங்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரென்ஸஸ் பற்றி பார்க்கலாம். முதல் காமன் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ப்ளூட் பேஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் தான், அதாவது மேக்ஸிமம் கூகுளோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்போ அந்த கேலரி ஆப்பு, ஃபைல்ஸ் ஆப்பு, முக்கியமாக அந்த கேமரா சாஃப்ட்வேர் ஆப்பு, ஸோ அதெல்லாமே வந்து ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ரெண்டுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் அப்படின்னு சொன்னோம். மோட்டோரோலா வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. அதாவது மோட்டோ ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க இன்னொரு ஆப் மூலமாக வந்து கொடுக்குறாங்க. அது வந்து மோட்டோரோலாக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். பட் பேசிக்கலி வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 ரூபீஸ் வந்து மோட்டோரோலாவோட G9 பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நம்ம ப்ராசர் கம்பேர் பண்ணலாம். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோட்டோரோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 662 ப்ராசர் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 11 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து பண்ண ஒரு ப்ராசர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்லேருந்து கொடுத்துருக்கிற ஹீலியோ G85 வந்து ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க வந்து மைக்ரோமேக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பண்ணது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து ஆக்டோகோர் ப்ராசர் தான். டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 2GHz அதாவது ஹையர் கிளாக் ஸ்பீடு இருக்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனில் கொஞ்சம் அதிகம். மைக்ரோமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்ற எல்லாமே வந்து 1.8GHz இருக்கிற லோ கிளாக்கோட கோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ சிபி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ஜிபி பொறுத்த வரைக்கும் மாலி G52 வந்து கொஞ்சம் 1000 MHz வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பெஞ்ச் பாக்ஸ்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லணும். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் இன் G85 சொல்லலாம். பட் ஓவராலாக வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டை தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கேமராக்கு வரலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோட்டோரோலா வந்து சர்ப்ரைசிங்லி வந்து பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்களோட 17500 இருக்கிற அந்த மோட்டோ 1 Fusion Plus கொடுத்துருக்கிற மாதிரி இதுலேயுமே வந்து ஒரு 12000 வந்து 64 MP கேமரா கொடுத்தது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மைக்ரோமேக்ஸ் வந்து 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க ப்ரைமரி சென்சராக. பட் அந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோட்டோரோலா கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்கிங்காக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 64 MP கேமராவில் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் ஷாப்பிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் நம்ம பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து மைக்ரோமேக்ஸ் இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூலமாக அந்த கேமரா சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண வேண்டியது வந்து கடமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ப்ரைமரி கேமரா வச்சு மட்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டோரோலா வந்து ஒரு ஸ்லைட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் அந்த கொடுக்குறமேன்றதுக்காக அந்த 2 MP டெப்த்து 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. பட் மைக்ரோமேக்ஸில் உங்களுக்கு 5 MP ஒயிட் கேமரா வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த 5 MP ஃபோட்டோஸ் ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் பட் உங்களுக்கு ஒரு தேவைக்கு உங்களுக்கு சடனாக உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் தேவைப்படுது அப்படிங்கிற போது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஒரு சின்ன வின்னர் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நான் மோட்டோரோலா தான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 6000 mAh கொடுத்துருக்காங்க மோட்டோரோலா. அது ஒரு
நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லும். அந்த பக்கம் 5000 இமேஜ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நாட்ஸ் லவுது. பட் ப்ளஸ் இந்த பக்கம் வந்து ஹெச்டி ஸ்க்ரீன் தான் இருக்கிறதுனால இது வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் நிறையா கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும். மைக்ரோமேக்ஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீனு ப்ளஸ் வந்து 5000 இமேஜ் ஆப்வியஸ்லி 1.5 டேஸ்க்கு மேலே கிடைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னால. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து மோட்டரோட பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் சார்ஜர் பற்றி பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட வந்து அந்த ப்ரைஸுக்கு 20 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயே அதுவும் அவைலபிளாக இருக்குது, அதுவுமே வந்து மோட்டரில் கூட அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க மைக்ரோமேக்ஸ். ஸோ அது வந்து ஓகே, பேசிக் ஒரு கொடுக்குறது அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 10 வாட் சார்ஜர் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல 18 வாட் சார்ஜர் கொடுத்தது கூட வந்து மைக்ரோமேக்ஸுமே ஒரு சின்ன பிராண்டு தான். பட் கம்பேரிட்டிவ்லி பேட்டரியில் வின்னர்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோட அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம சிம் ஸ்லாட் பற்றி பேசலாம். சிம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஸ்லாட் வந்து மைக்ரோமேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இதர் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஒரு சிம் கார்டு இல்லைனா ரெண்டு சிம் கார்டு அப்படி தான் நீங்கள் வந்து மோட்டோரோட யூஸ் பண்ண முடியும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து மைக்ரோமேக்ஸில் யூஸ் பண்ண முடியும். மோட்டோரோட அது டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம், ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு அது வந்து ஒரு மஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அது கொடுக்காது வந்து மோட்டோரோட வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு, இந்த பக்கம் வந்து மோட்டோரோட வந்து பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 6.7 இன்ச்சு பச்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே வந்து இந்த பக்கம் மைக்ரோமேக்ஸ் வந்து உங்களுக்கு 6.67 இன்ச்சு உங்களுக்கு ப்ளஸ் ஆனால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது வந்து மைக்ரோமேக்ஸ் ஒரு சின்ன அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். பட் ஹேவிங் செட் தட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ட் அண்ட் எல்வன் சப்போர்ட்லாம் வந்து அவங்க மைக்ரோமேக்ஸ் கொடுக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஹெச்டி ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது, எஸ்டியில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்து அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக காமிக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் அது இல்லாதது மைக்ரோமேக்ஸுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன ஹெச் டு மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவாக வர சாஃப்ட்வேர் அதாவது கேமரா சாஃப்ட்வேர் அவங்களோட ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணாட்டி கூட வந்து அந்த ஜிகேம் போர்ட் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அந்த ஃபோன்ஸுக்கு வந்து இப்போலாம் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 662 இருக்கிறதுனால அண்ட் ட்ரெடிஷ்னலி மோட்டோட ஃபோன்ஸ்க்கு வந்து சீக்கிரமே கொஞ்சம் போர்ட் அவைலபிளாகவும் டெவலப்பர்ஸ் பண்ணி தர்றதுனால அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் மோட்டோட ஜிநைன் பவர் நான் சொல்லுவேன். நான் பட் அதுவே வந்து போர்ட்ஸ் எல்லாமே வந்து மீடியா டெக் ப்ராசஸருக்கு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேருமே ஆல்ரெடி வந்து இன்னும் நமக்கு வந்து நம்ம பெட்டர்மெண்ட் பண்ண தேவைப்படுது, ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஜிஎம் சாஃப்ட்வேர் இல்லை அப்படிங்கிறது வந்து மைக்ரோமேக்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். என்னோட பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஈவன் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீனாக கொடுத்துருந்தாலுமே இந்த இடத்துல மோட்டோரோட ஜிநைன் பவர் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எதாவது சூஸ் பண்ணுவீங்க, இல்லை இந்த ரெண்டு ஃபோன்ஸில் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.